நாம இதுவரைக்கும் ஸ்கூல் காலேஜ்ன்னு எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு வந்தது ரேடியோ கண்டுபிடிச்சது மார்கோனின்னு. ஆனால் உண்மையாக கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா. என்னது நிக்கோலா டெஸ்லாவா? நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாகவே மார்கோனி தான் ரேடியோ கண்டுபிடிச்சாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாகவே நிக்கோலா டெஸ்லா தான் முதன் முதலாக கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படி? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்க எல்லோருக்கும் நிக்கோலா டெஸ்லாவோட கண்டுபிடிப்புகளை பத்தி நல்லாவே தெரியும். முக்கியமான கண்டுபிடிப்புகளான ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்தோம். அதுலயும் எடிசன் கூட நடந்த பெரிய கரண்ட் வார் அப்புறமா தான் டெஸ்லாவை ஜெயிச்சாரு. நீங்க அந்த எடிசன் வெர்சஸ் டெஸ்லாவோட கரண்ட் வார் அண்ட் நிக்கோலா டெஸ்லாவோட ஹிஸ்டரி பத்தி தெரியணும்னா நான் இந்த வீடியோக்கு மேல பின் பண்றேன். யாராச்சும் பாக்கலன்னா மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, ஓகே, நம்ம ரேடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ கண்டுபிடிச்சது மார்கோனி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மார்கோனி கிடையாது, நிக்கோலா டெஸ்லா தான் முதன் முதலாக கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படி? உங்க எல்லாருக்கும் தெரியும், டெஸ்லா வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனிலேருந்து வெளியே வந்தாலும் அவர் கொஞ்ச நாளைக்கு வெஸ்டிங் ஹவுஸ் டெஸ்லாக்குன்னு தனியாக ஒரு லேப் வச்சு கொடுத்தாரு. அங்கதான் டெஸ்லா முதல் முறையாக டெஸ்லா காயில கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவர் கண்டுபிடிச்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ்ஸாக எனர்ஜியை சென்ட் பண்ணணும். ஆனால் அவருக்கு கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சி வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா அவருக்கு கரண்ட் மட்டும் இல்லாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவாகவும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணலாம்னு தெரிய வருது. இப்படி தெரிஞ்சுக்கிட்ட டெஸ்லா ஆனால் அவர் அந்த டைமில் அதை பற்றி எதுவும் யோசிக்காம அவரோட எனர்ஜி எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும்தான் பண்ணியிருந்தார். நம்மளோட இந்த டெஸ்லா காயில் கம்ப்ளீட் ஆனதும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக அதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டார். அதே போல டெஸ்லா காயில் சக்சஸ் ஆன கொஞ்ச நாள்லயே 1893 வேர்ல்டு கொலம்பியன் எக்ஸ்போஷன்ல அவர் அங்க இருந்த எல்லா பல்பையும் ஒரே நேரத்துல ஏசி கரண்ட் மூலமா ஒளிர வச்சது இல்லாம அவர் கண்டுபிடிச்ச ஒயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிஷனை மக்கள் கிட்ட காட்ட அவருக்குன்னு தனியா ரெண்டு டார்க்கான அறைகளை கொடுத்திருந்தாங்க. அதே போல டெஸ்லாவும் ஹை வோல்டு ஹை ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தி அங்க இருந்த ஒரு கேஸ் டிஸ்சார்ஜ் லாம்பை எரிய வச்சிருக்காரு, அதுவும் ஒயர்லெஸ்ஸா. இதெல்லாம் அவர் எதுக்காக பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரோட இன்வென்ஷனுக்குலாம் இன்வெஸ்டர் தேவைப்பட்டாங்க அந்த நேரத்துல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆனதால அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான ஒயர்லெஸ் ரேடியோ சிக்னல்ல இறங்குறாரு. அதோட முதல் ப்ராஜெக்டா 1898 மேடிசன் ஸ்கொயர் கார்டன் ஒரு பிளேஸ்ல நடந்த ஒரு எக்ஸிபிஷன்ல அவர் முதல் முறையா ரிமோட் கண்ட்ரோல் போட்டை மக்களுக்கு அறிமுகம் படுத்துறாரு. அதுலயும் முக்கியமா அவர் கண்டுபிடிச்ச ரேடியோ எமிஷன் மூலமா அந்த போட்ல இருக்கிற ரேடார் என்ற பொசிஷன் சேஞ்ச் பண்ற கருவியை ஒயர்லெஸ்ஸா கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம டெஸ்லா இதை எதுக்காக கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட மிலிட்ரி பர்பஸ்க்காக இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார். அதை சொன்னது மட்டும் இல்லாம இதை வச்சு நம்ம ஈஸியா எதிரிகளை ரிமோட் மூலியமா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாரையும் மிரல வச்சாரு டெஸ்லா. அந்த அளவுக்கு டெஸ்லாவோட கண்டுபிடிப்புகள் மக்களிடையே ரொம்பவும் பேசப்பட்டது. ஆனா இவ்வளவு பண்ண டெஸ்லாக்கு கடைசியில கிடைச்சது வெறும் கெட்ட பேர் மட்டும்தான். ஏன் தெரியுமா? அவரோட ஆராய்ச்சிக்காக இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு தான் அவர் இது போலலாம் கிடைக்கிற எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வர வைக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரிமோட் கண்ட்ரோல் போட்குள்ள ஒரு மிருகமோ இல்ல சின்ன குள்ள மனிதனோ உள்ள இருக்கான், அது மூலமா தான் நீங்க ஆபரேட் பண்றீங்க, இல்ல நீங்க பிளாக் மேஜிக் ஏதாச்சும் செஞ்சு அதை இது பண்றீங்களான்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி அவரோட கண்டுபிடிப்புகளை கொச்சப்படுத்திட்டாங்க. அதுலயும் முக்கியமா அவர் ஒரு ஏமாத்துக்காரர்னு சொல்லி முழக்கமே இட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மனமுடைஞ்ச டெஸ்லா என்ன பண்றாருன்னா, அவர் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ப்ராஜெக்டையே இன்னும் பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்பதான் இந்த மக்கள் முன்னாடி நம்மளோட டேலண்ட் என்னன்ட்டு நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ரேடியோ வேவ் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக ஒரு பெரிய டவரே கட்டுறாரு. அந்த டவர் மூலமா 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு என்னால இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண முடியும்ட்டு ஒரு புது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த நேரத்துல தான் டெஸ்லாவோட லேப்ல ஒரு பெரிய தீ விபத்து நடக்குது. அது மூலமா அவர் கண்டுபிடிச்சு வச்சிருந்த நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து எரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம பேட்டன்ட் வாங்கினது கொஞ்ச நாளும் பேட்டன்ட் வாங்காத நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே அந்த தீ விபத்துல எரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மிஷினை உருவாக்க எந்த ஒரு லேபும் கிடைக்கல, யாரும் இன்வெஸ்டர்ஸும் கிடைக்கல. இந்த நேரத்துல தான் மார்கோனி முதல் முறையா டெஸ்லா லைஃப்குள்ள என்டர் ஆகுறாரு. 1897 மார்கோனி ஒரு ஒயர்லெஸ் டெலிகிராஃப் கம்பெனியை உருவாக்குறாரு. அந்த கம்பெனிக்கு தன்னோட பேர்லயே லைசன்ஸும் வாங்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சில ஒயர்லெஸ் டிவைசஸ்க்கான பேட்டன்ட்டையும் மார்கோனி அந்த டைம்ல வாங்குறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், என்னன்னா டெஸ்லா தான் ஆல்ரெடி ஒயர்லெஸ் இன்வென்ஷனுக்காக பேட்டன்ட்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டாரு, அப்புறம் எப்படி இவரால் வாங்க முடியும்ட்டு நீங்க யோசிக்கலாம். மார்கோனி தனது கம்பெனியில என்ன பண்ணிருக்காருன்னா, டெஸ்லா கண்டுபிடிச்ச ரேடியோ ஆசிலேட்டரை வச்சு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் அக்ராஸ்ன்ற சேனலுக்கு டெலிகிராஃப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா,
மார்கோனி யூஸ் பண்ண ஆசிலேட்டருக்கு டெஸ்லா ஆல்ரெடி 1891லேயே ரிமோட் கண்ட்ரோல் போர்ட் டிசைன் பண்ணுறப்பவே அதுக்கான பேட்டண்ட்டை வாங்கிட்டாரு. ஆனால் மார்கோனி 1901ல் என்ன பண்ணுறாருன்னா, டெஸ்லா கண்டுபிடிச்ச ரேடியோவில் இருக்கிற சேம் டெஸ்லாவோட காம்பனன்ஸ், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மார்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ பார்ட்ஸில் 18 பார்ட்ஸில் 17 பார்ட்ஸ் டெஸ்லாவோட கண்டுபிடிப்புகள். அதுலயும் அந்த 18 என்ன பாத்தீங்கன்னா, டெஸ்லா கண்டுபிடிச்ச ரேடியோ ஆசிலேட்டர். அந்த ஆசிலேட்டர்ல இருந்து டெஸ்லாவோட நேம் நீக்கிட்டு இது என்னோட புது கண்டுபிடிப்புன்னு பேட்டன்ட் வாங்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த பேட்டன்ட் கொடுக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா, மார்கோனியோட டிசைன் பார்ட்ஸ பார்த்து இது எல்லாமே நாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்லாவோட ப்ராஜெக்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் கண்டுபிடிச்சதும் இல்லாம அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறப்போ அதில் 18-17 பார்ட்ஸ் எல்லாமே டெஸ்லாவோட ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ மார்கோனிக்கு பெரிய அடி விழுந்து அவர் கண்டுபிடிச்ச ரேடியோவுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மார்கோனியும் அதோட விடாமல் 3 வருஷமாக அந்த டிசைனில் ஏதாச்சும் சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி திருப்பி திருப்பி பேட்டன்ட் வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெஸ்லாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி என்னோட டிசைன் எடுத்துன்னு போயிட்டு அவன் பேட்டன் வாங்க ட்ரை பண்றான்னு தெரிஞ்சும் டெஸ்லா என்ன சொல்லியிருக்காருன்னா, பரவாயில்ல விடுங்க, அவன் சின்ன பையன், அவன் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு டெஸ்லா. மார்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ அப்படியே டெஸ்லாவோட மாடலை மினியேச்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் மார்கோனிக்கும் டெஸ்லா கண்டுபிடிச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டெஸ்லா கண்டுபிடிச்சது குறைஞ்சது 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதோட சிக்னலில் பவர்ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவுக்கு அந்த மிஷின்ஸ் கேப்பபிளாக இருந்துச்சு. ஆனால் மார்கோனி கண்டுபிடிச்சது ரொம்ப குறுகிய அளவுக்குள்ள தான் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். 1000 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிட் பண்ணுற ரேடியோ எங்கே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட மேக்ரோ அளவு டிஸ்டன்ஸுக்கு சிக்னலை சென்ட் பண்ணுற மிஷின் எங்கே இருக்கு. பட் இருந்தாலும் மார்கோனி தன்னோட டிசைனை தான் வந்து மினியேச்சராக செஞ்சு வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச டெஸ்லா அவரை எதுவுமே பண்ணலை. இன்னொரு பக்கம் லேப் அழிஞ்சு போனதுனால டெஸ்லாவுக்கு அடுத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுலேயும் அவர் பேட்டன்ட் வாங்கின நிறைய இன்வென்ஷன்ஸை அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்லா அப்போவும் என்னோட கண்டுபிடிப்புகளை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா அது நல்லது தான் சொல்லிட்டு விட்டுட்டார். இந்த பக்கம் மார்கோனியும் என்னோட மிஷின்ஸை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனை தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் என்னை மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் இதோட பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறேன், அதில் என்னோட சிக்னல் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து வெளில வராரு. அங்கே வெளியே வந்த மார்கோனிக்கு அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபினான்ஷியல் ஹெல்ப்லாம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் தான் எடிசன் உள்ளே வராரு. எடிசன் என்ன பண்ணுறாருன்னா, மார்கோனியோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுவும் எதற்காகனா, டெஸ்லா ஆல்ரெடி ரேடியோ வேவ்ஸ் ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஆப்போசிட் காம்படிஷனான மார்கோனிக்கிட்ட போயிட்டு நான் உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடிசன் மார்கோனிக்கு ஒரு பேக் போனாக இருந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. ஏன் இவர் வாண்டடாக வந்து மார்கோனிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாக்கும் எடிசனுக்கும் அந்த நேரங்களில் பெரிய கரண்ட் வாரே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் டெஸ்லா தான் அதில் வின் பண்ணார். ஸோ எடிசனுக்கு எங்கேயாச்சும் டெஸ்லாவை நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சான்ஸுக்கான இனிஷியல் பாயிண்ட் தான் மார்கோனி. இப்படி டெஸ்லாவை பழி வாங்குறதுக்காகவே எடிசன் மார்கோனி கம்பெனிக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாரு. இதே சமயம் ஜெகதீஷ் சந்திரபோஸ்ன்ற ஒரு ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா, ரேடியோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. 1898 நடந்த டெஸ்லாவோட அந்த ரிமோட் கண்ட்ரோல் போர்ட் எக்ஸிபிஷன் அப்போ ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ன பண்றாருன்னா, ஒரு 1 மில்லிமீட்டர் லென்த்துக்கு மைக்ரோவேவ்ஸ் சென்ட் பண்ணி ஒரு கன் பவுடரை வெடிக்க வச்சிருக்காரு. அதே போல இன்னும் பெருசா ஒரு பெரிய மில்லையே ரிமோட் மூலமா வெடிக்க வச்சிருக்காரு. அவர் தான் முதல் முறையா அயன் மெர்க்யூரி அண்ட் அயன் கோஹரன்ஸ்ன்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. இதே சமயம் மார்கோனி என்ன பண்றாருன்னா, சந்திரபோஸையும் வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட ரேடியோ வேவ்ஸ் பத்தின டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி போயிட்டு இருக்காரு. டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு போனவர் சும்மா இல்லாம அவர் கண்டுபிடிச்ச ரேடியோ டிவைஸ்லயும் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்துல மார்கோனி கண்டுபிடிச்சது எதுவுமே சொந்த முயற்சி இல்லை. அவர் கண்டுபிடிச்ச ரேடியோல பாதி டெஸ்லாவோட கண்டுபிடிப்பும் பாதி சந்திரபோஸோட ஐடியாஸை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பார்ட்ஸுக்கு எல்லாமே பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காரு. இதை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் மார்கோனி இது ஒரு மிக்சடு ப்ராடக்ட்னு கேலி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் எடிசனோட இன்ஃபுளுன்ஸ்னால அவர் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மார்கோனி பேட்டன்ட் வாங்கிட்டாரு. இதை பத்தி கேள்வி கேட்ட நிறைய பேருக்கு பேட்டன்ட் கொடுக்கறவங்க எந்த ஒரு ஆன்சரும் பண்ணவே இல்லை. அவங்க மௌனமாவே போயிட்டாங்க. சில பேர் எடிசனோட வேலை தான் இது, எடிசன் இருந்தா இது போலதான் பண்ணுவாருன்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எடிசனோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாவே இருந்திருக்கு. ஜெகதீஷ் சந்திரபோஸும் டெஸ்லா போலதான்,
அவர் கண்டுபிடிச்ச எந்த ஒரு இன்வென்ஷனுக்கும் அவர் பேட்டன்ட் வாங்கல, ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து மக்கள் பயன்பாட்டுக்காகவும், ஃபியூச்சர்ல அதை வச்சு அடுத்த இன்வென்ஷன்ஸ் ஏதாச்சும் யாராச்சும் பண்ணுவாங்க, அது அப்படியே அடுத்தடுத்த ஆள் கிட்ட போயிட்டு இருக்கோன்றதுக்காக அவர் பேட்டன்ட் எதுக்குமே வாங்காம இருந்திருக்காரு. அது நம்ம கண்டுபிடிப்புகளை மக்கள் கிட்ட போய் சேர்க்காம கண்டுபிடிச்சு நம்மளே அதை தக்க வைத்துக் கொள்றது, அதனால எந்த யூஸும் இல்லை. ஸோ வந்து பேட்டன்ட் வாங்காதீங்கன்ட்டு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர். அந்த நல்ல மனசுக்காகவும் என்னும் தெரியலங்க, அவரை ஃபாதர் ஆஃப் ரேடியோ சயின்ஸ்னு இப்ப வரைக்கும் அழைக்கிறாங்க. அவர் அவ்வளவு எளிமையான ஒரு பர்சன். சரி, நம்ம மார்க்கோனி பக்கம் வரலாம். மார்க்கோனி 1904 தான் ரேடியோ கண்டுபிடிச்சதா சொல்லி பெருசா அறிவிக்கிறாரு. அதுவும் எடிசனோட உதவியோடு அதுக்கு பேட்டன்ட் உடனே கிடைச்சிருது. அங்க இருக்கிற மக்கள்லாம் அது எப்படி மார்க்கோனிக்கு இத்தனை வருஷமா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு, ஆனா எடிசன் வந்த அப்புறம் ஈஸியா பேட்டன்ட்லாம் வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி எழுப்புனாங்க. இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் சொல்லப்படல. மார்க்கோனியும் பேட்டன்ட் வாங்கின அப்புறமா நிறைய புகழ் அவர் தேடி வர ஆரம்பிக்குது. அதோட முதல் கட்டமா அவர் ரேடியோ சிக்னலை முதல் முறையா அட்லாண்டிக் கடல்ல இருந்து ஒரு முனையில இருந்து இன்னொரு நாட்டோட முனை வரைக்கும் ஒரு ரேடியோ சிக்னலை அனுப்புறாரு. அதுவும் பெரிய சிக்னல்லாம் எதுவும் கிடையாதுங்க, வெறும் ஒரே லெட்டர், அதுவும் எஸ். அந்த எஸ் அனுப்பாம மாஸ்கோட் மூலமா அனுப்புறாரு. அதே போல இன்னொரு பக்கம் இருக்கிற ரிசீவர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு பெருசா ஆண்டனா இல்லாதனால அந்த ஆண்டனாவை அந்த காத்தடியில கட்டி பறக்க வைக்கிறது மூலமா அங்கிருந்து அனுப்பப்பட்ட சிக்னல் இங்க ரிசீவ் ஆகியிருக்கு. அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் நிறைய அந்த நாட்டோட மிலிட்டரிக்கு ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணி தன்னோட கெத்தையே பயங்கரமா காட்டியிருக்காரு. காட்டினது மட்டும் இல்லாம அவருக்கு நோபல் பிரைஸும் கொடுக்கறாங்க. அவர் நோபல் பிரைஸ் வாங்கின அன்னைக்கு அந்த ரேடியோவோட ஆபரேஷனை பத்தி கேட்டிருக்காங்க. ஆனா அவருக்கு அந்த இடத்துல எதுவுமே சொல்ல தெரியல. ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச ரேடியோவை ஆல்ரெடி டெஸ்லா முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுல யூஸ் பண்ண பார்ட்ஸ் முதற்கொண்டு டெஸ்லாவோட பார்ட்ஸ் தான் திருப்பி 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 மார்க்கோனி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படி தான் கண்டுபிடிக்காத இன்வென்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேரும் புகழும் வாங்கிட்டு ஒரு பெரிய பொசிஷனுக்கு மார்க்கோனி போறாரு. இதே சமயம் டெஸ்லா என்ன பண்றாருன்னா, 1915 மார்க்கோனியோட கம்பெனி மேல ஒரு கேஸ் போடுறாரு. அது என்னன்னா, மார்க்கோனி யூஸ் பண்ணது எல்லாமே என்னோடது, அந்த காப்பிரைட்ஸ் எல்லாமே என்னதான் செய்யறோம், நான் ஆல்ரெடி பேட்டன்ட் வாங்கிட்டேன் இதுக்கு, மார்க்கோனி வந்து என்னோட பொருளை தான் அவர் யூஸ் பண்ணி அவர் கண்டுபிடிச்சதா பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாரு. ஆனா மார்க்கோனி அதுக்குள்ள புகழின் உச்சத்துக்கே போயிட்டாரு. அதனால அவர் கிட்ட போறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு டெஸ்லாக்கு. ஏன்னா டெஸ்லாக்கு அந்த நேரங்களில் சுத்தமாக கையில் காசு இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டோட ஹோட்டலில் தங்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் சாப்பிட வழி இல்லாமல் தங்கிட்டு இருந்திருக்காரு. இப்படியே அந்த கேஸுக்கு 30 கிட்ட போராடிட்டே இருந்திருக்காரு. 1943 ஜான் 7 அன்னைக்கு டெஸ்லா இறக்குறாரு. அவர் இறந்து ஒரு 6 கழிச்சு தான் 1915 போட்ட கேஸுக்கான தீர்ப்பையே வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ எல்லாமே டெஸ்லாக்கு சொந்தமானது, ஆல்ரெடி அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சிட்டாரு. ஸோ ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி கிடையாது, டெஸ்லா தான்ட்டு அமெரிக்கா கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணுது. என்னதான் அனௌன்ஸ் பண்ணாலும் டெஸ்லா அப்போ உயிரோட இல்லை. அவர் 30 கிட்ட அந்த ஒரு கேஸ்க்காகவே போராடிட்டு வந்திருந்திருக்காரு. மனுஷன் கடைசி வரைக்கும் தான் கண்டுபிடிச்சதை தான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காகவே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சே இறந்திருக்காரு டெஸ்லா. என்னதான் இருந்தாலும் டெஸ்லா இறந்ததுனால அவருக்கு கிடைச்ச இந்த வெற்றியை யாராலையும் அந்த டைம்ல கொண்டாடப்பட முடியல. இப்படி டெஸ்லா தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சும் நாம இப்ப வரைக்குமே ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிக்கிற இன்ஃபர்மேஷன் உண்மைதானான்ட்டு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்றது ரொம்பவும் முக்கியமானது. இதை ஏன் சொல்றேன்னா, நானும் மார்க்கோனி தான் ரேடியோ கண்டுபிடிச்சாருன்னு இத்தனை நாளா நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஹிஸ்டரியை படிக்கிறப்பதான் தெரிஞ்சது அது எல்லாமே கண்டுபிடிச்சது டெஸ்லா தான். இப்படி நமக்கு தெரிஞ்ச வரலாறே தப்பு தப்பா எழுதப்பட்டிருந்தா இன்னும் தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். எது என்னவோ, எடிசனோட கரண்ட் வார்லயும் ஜெயிச்சது டெஸ்லா தான், மார்க்கோனி கூட ரேடியோ கண்டுபிடிச்ச போட்டியில ஜெயிச்சதும் நம்ம நிக்கோலா டெஸ்லா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆசி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட்டி ஸ்டோரியில பார்க்கலாம். நன்றி.